ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபை தமிழ். நான் உங்கள் சிந்தில்நாதன். இன்னைக்கு நம்ம காக்ரோச்சோட நர்வஸ் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். பிரெயின், ஸ்பைனல் கார்டு இதெல்லாம் நமக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி காக்ரோச்சுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது, இந்த ஸ்டிமுலஸ் சிக்னல் இதெல்லாம் யார் கண்டக்ட் பண்ணுறா, நர்வஸ் சிஸ்டம் தானுங்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இங்கே கேங்க்லியான், நர்வஸ் சிஸ்டத்தில் மெயினாக இருக்கிறது கேங்க்லியான், கேங் லீடர் அந்த மாதிரி இங்கே கேங்க்லியான். ஸோ கேங்க்லியான் அப்படிங்கிறது நத்திங் பட் கனெக்ஷன் ஆஃப் நர்வ்ஸ். கேப்பிங்கல்ல கேங்க்லியான்னா என்னன்னு கேப்பிங்கல்ல நர்வ் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கும், நிறைய நர்வ் சேர்ந்து, அதுதான் கேங்க்லியான்னு சொல்வோம். ஸோ கேங்க்லியான் இட்ஸ் எல்ஃப் ஃபியூஸ்ட் செக்மெண்டலி அரேஞ்ச்டு. இந்த கேங்க்லியான் வந்து ஒவ்வொரு கேங்க்லியானும் ஃபியூஸ்டாக இருக்கும், செக்மெண்டலி அரேஞ்ச்டு. அதான் காக்ரோச் செக்மெண்டட் பாடி தானுங்களே. தோரக்ஸில் மூணு ரீஜன் இருக்குது, ப்ரோதோரக்ஸ், மீசோதோரக்ஸ், மெட்டாதோரக்ஸ். அப்டோமனில் 10 செக்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த செக்மெண்டலி அரேஞ்ச்டு இந்த கேங்க்லியான் எல்லாமே. அண்ட் நர்வஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் காக்ரோச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சிஎன்எஸ் அண்ட் பிஎன்எஸ் பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம்னு ரெண்டு இருக்குது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா நமக்கு பிரெயின் இருக்கா இல்லையா, மூளை இருந்தால் நம்ம சொல் பேச்சு கேட்போமா இல்லையா, அம்மா அப்பா சொல்கிறதெல்லாம் மூளை இல்லாதவங்க தான் கேட்க மாட்டாங்க. படித்தா தான் ஃப்யூச்சர்னு தெரியுமா இல்லையா, படிக்காமல் படத்துக்கு போனால் விளங்குமா, அது படத்தில் இருந்தால் நீட்டுக்கு கொஷின் வரப்போகுது. சாரி, இப்போ படத்துக்கு போயிடலாம். சூப்ரா ஈசோஃபேகல் கேங்க்லியான், சப் ஈசோஃபேகல் கேங்க்லியான், வென்ட்ரல் டபுள் நர்வ் கார்ட், இந்த மூணும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் வந்துடுது. இது ஏதேனும் டயக்ராமில் காமிச்சிடுறேன். சூப்ரா, சூப்ரானா மேலே, யாருக்கு மேலே, ஈசோஃபேகலுக்கு மேலே, டார்சல் சைடில் இருக்கும் அர்த்தம். ஈசோஃபேகஸ் ஃபுட் பைப் இருக்கும் காக்ரோச்சில், அதுக்கு மேல் சைடில் இருக்கிறது சூப்ரா ஈசோஃபேகல் கேங்க்லியான், அதுக்கு கீழே இருந்தால் சப் ஈசோஃபேகல் கேங்க்லியான். சூப்ரா ஈசோஃபேகல் கேங்க்லியான் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், சப் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே சூப்ரா ஈசோஃபேகல் கேங்க்லியான் ஈசோஃபேகஸ்க்கு மேலே இருக்குது, சப் ஈசோஃபேகல் கேங்க்லியான் ஈசோஃபேகஸ்க்கு கீழே இருக்குது. ஓகே, இது ரெண்டும் கனெக்டடாக இருக்குது, வென்ட்ரலி கனெக்டடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வென்ட்ரல் டபுள் நர்வ் கார்டு, இந்த ப்ளூ கலரில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ரெட் டபுள் கார்டு அப்படியே வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். காரணம் நரம்பு ஒயர் மாதிரி இருக்கிறது, மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த ப்ளூ கலர் வந்துகிட்டு இருக்குங்களா, எல்லா கேங்க்லியானையும் இணைச்சிக்கிட்டு இருக்குதா, அதான். இது எல்லாம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அப்போ பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம்னா இங்கே பாருங்கள், இந்த சூப்ரா ஈசோஃபேகல் கேங்க்லியான்லேருந்து 4 பேர்ஸ் இங்கிட்டு நாலு வரைஞ்சிருக்கோமா மேலே போகிற மாதிரி, அதுமாரி சைடில் மூணாக அப்படியே வர மாதிரி வரைஞ்சிருக்கோமா, எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் கேங்க்லியான் இருக்கோ அங்கங்கிலேருந்துலாம் வருதா, அது தாங்க அந்த நர்வ்ஸ் அரைஸ் ஃப்ரம் சூப்ரா ஈசோஃபேகல் கேங்க்லியான், சப் ஈசோஃபேகல் கேங்க்லியான், வென்ட்ரல் டபுள் நர்வ் கார்ட், அதுலேருந்துலாம் நர்வ்ஸ் அரைஸ் ஆகி வெளியில் வருது, அதுதான் பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம். ஓவர். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, தேர் ஆர் நைன் கேங்க்லியான், 3 இன் தொராசிக் செக்மெண்ட், 6 இன் அப்டாமினல் செக்மெண்ட். அது எப்படின்னு இப்போ பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த கேங்க்லியான் 1, 2, 3 இந்த மூணு தொராசிக் ரீஜனில் இருக்குது. அடுத்து அதாவது சூப்ரா ஈசோஃபேகல் சப் ஈசோஃபேகல் போக, அந்த ரெண்டு கேங்க்லியான் போக இன்னொரு 9 கேங்க்லியான் இருக்குது. அந்த 9 வந்து பார்த்திங்கன்னா 3 இன் தொராசிக் ரீஜன், தொராசிக் ரீஜனில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரோ தோராசிக் கேங்க்லியான் அப்படிம்பாங்க, ரெண்டாவது வந்து மீசோதோரக்ஸ் கேங்க்லியான் அப்படிம்பாங்க, மூணாவது வந்து மெட்டாதோரக்ஸ் கேங்க்லியான் அப்படிம்பாங்க. எந்த தோரக்ஸில் இருக்கோ அந்த தோரக்ஸ் பேரை வச்சு கேங்க்லியான்னு சொல்லிட வேண்டியதான். அதுக்கடுத்து 6 பேர் அப்டமனில் இருக்கு இல்லையா, அந்த அப்டமனில் இருக்கிறது 1, 2, 3, 4, 5, 6 பேர் இருக்குது, 6 கேங்க்லியான் இருக்குது, 6 கேங்க்லியான் இருக்குது. இந்த 6 கேங்க்லியான் எந்த செக்மெண்ட்டில் இருக்குது, ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ஆஃப் அப்டமன், செகண்ட் செக்மெண்ட் ஆஃப் அப்டமன், 3rd, 4th, 5th, 7th. எத்தனாவது செக்மெண்ட்டில் இருக்குது அப்டமனில் அப்படின்னா, 1st to 5th 5 கேங்க்லியான் இருக்குது, 6 இல்லை, 6வது கேங்க்லியான் 7வது செக்மெண்ட்டில் இருக்குது. பயங்கரமாக குழப்பறீங்க சார் அப்படிங்கிறீங்களா, 1, 2, 3, 4, 5 7வது செக்மெண்ட்டில் 6 கேங்க்லியான் இருக்குது, அவ்வளவு தான். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் நோ அபவுட் காக்ரோச் நர்வஸ் சிஸ்டம். இதில் காக்ரோச் நர்வஸ் சிஸ்டம் எங்கே இருக்குது, வென்ட்ரல் சைனஸில் இருக்குது, வென்ட்ரல் சைனஸில் இருக்குது. நம்ம முன்னாடி இந்த சாண்ட்விச் மாதிரி வரைஞ்சி மேலே நடுவில் கீழே டார்சல் அந்த மாதிரிலாம் வரைஞ்சோம் இல்லையா, அதில் வென்ட்ரல் கீழ் பகுதியில் அடி பகுதியில் வென்ட்ரல் சைடில் இந்த நர்வஸ் சிஸ்டம் இருக்குது சைனஸில். சைனஸ்னால் அந்த கேவிட்டி இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், கேங்க்லியான்ஸ் ஆர் ஜாயின்ட் பை பேட் லாங்கிடியூடினல் கனெக்டிவ்ஸ் ஆன் த வென்ட்ரல் சைட். வென்ட்ரல் சைடில் லாங்கிடியூடினல் கனெக்டிவ்ஸ்னால கனெக்ட் ஆகிருக்கு. எல்லா கேங்க்லியானையும் கனெக்ட் பண்ணுறது இந்த வென்ட்ரல் டபுள் நர்வ் கார்டுன்னு சொல்கிறோம்ல, அதை தான் அங்கே அப்படி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சூப்ரா ஈசோஃபேகல்லேருந்து 4 பேர் ஆஃப் நர்வ்ஸ் போகுது இல்லையா, பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்கிற நர்வ்ஸ். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஆன்டனரி ஆன்டனாவுக்கு போகும், ரெண்டாவது ஆப்டிக்கல் கண்ணுக்கு போகிறது, லேப்ரல் அப்பர் லிப், செர்விக்கல் கழுத்து, நெக்ஸ்ட்டு
இந்த சப் ஈசோஃபேகல் கேங்லியான் மூணு நர்வ்ஸ், அதுலேருந்து த்ரீ பேர்ஸ் வருது. ஃபஸ்ட்டு லேபியல் லேபியம்னு சொல்கிறோம்ல அது, மேக்சிலரி மேண்டிபுலார் இந்த மாதிரி போகுது. மற்றதில் இருக்கிறதெல்லாம் நைன் கேங்லியானில் இருக்கிறது பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் போய் கனெக்ட் பண்ணுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆப்டிக்கல் இருக்கு இல்லைங்களா, இந்த நர்வு இந்த காம்பவுண்ட் ஐஸ்க்கு போகுது. காம்பவுண்ட் ஐஸில் என்ன ஐசைட் அதுக்கு இருக்குது காக்ரோச்சுக்கு, மொசைக். அண்ட் தே ஆர் நாக்டர்னல் விஷன். அது என்ன நாக்டர்னல் விஷன், நைட்டில் கண்ணு முடிச்சு பார்த்தா அதுக்கு எல்லாம் தெரியும், பகலில் தூங்கிரும் இல்லைன்னா தெரியாது. ஸோ அதான் நாக்டர்னல் விஷன் அப்படிம்பாங்க. மொசைக் அப்படியே பிளர்டு மொசைக் இமேஜஸ் தான் அதுக்கு தெரியும். தீஸ் ஆர் அதர் திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் நர்வஸ் சிஸ்டம் இன் காக்ரோச். வெரி ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்ப்ளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.